கட்டினார். சிறு தெய்வ வழிபாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெரிய தெய்வ வழிபாட்டுக்கு கதவு திறந்து வைத்து சிவசதகம் எழுதினார். மலையாளத்தில் தேவாரம் எழுதினார். மாணிக்கவாசருடைய திருவாசகத்தை படித்தார். திருவனந்தபுரம் சாலையில் இருக்கும் பொழுது தேவார திவ்ய பிரபந்தங்களை கற்றுணர்ந்தார். அவரே தேவாரங்களை தமிழில் எழுதினார். தமிழை கொண்டாடினார். தமிழர்களோடு உறவு வைத்துக் கொண்டார். உரிமையோடு பழகினார். கோட்டாரில் வந்து தங்கியிருந்தார். அஞ்சு கிராமத்தில் வந்து தங்கியிருந்தார். அம்பாசமுத்திரத்தில் வந்து தங்கியிருந்தார். மதுரையில் வந்து தங்கியிருந்தார். கொழும்புக்கு போகுமா மதுரையிலிருந்து தான் போவாரு. ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்தாரு. மழை மழையே இல்லாம இருந்தது குன்றக்குடியில. அவர் வந்த மழை கொட்டா கொட்டு கொட்டிடுச்சு. பகவான் குருதேவன் வந்ததுனால மழை வந்து காரைக்குடி குன்றக்குடி எல்லாம் அவரை கொண்டாடி மகிழ்ந்து நாராயண ஆசிரமம் அங்க தொடங்கப்பட்டது. இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆயுர்வேத வைத்தியசாலை தொடங்கப்பட்டது. சர்வீஸ் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க கல்வி நிலையங்களையும் நாடு முழுக்க வைத்திய நிலையங்களையும் தொடங்கி கோவில்களை நிர்மாணித்து அனாச்சார கலாச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த சமூகத்தை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு, அந்தகாரத்திலிருந்து ஒளி வெள்ளத்துக்கு, பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு, பத்தாம்பு சிலித்தனத்திலிருந்து பகுத்தறிவு புரிப்புக்கு, பழமையிலிருந்து புதுமைக்கு, கற்காலத்திலிருந்து பொற்காலத்திற்கு மடைமாற்றம் செய்த வரலாற்று நாயகன் பெயர்தான் குருதேவர் நாராயணகுரு. அவர் சன்னியாசி இல்ல, அவர் பற்றற்றவர். எந்த பற்றும் இல்லாதவர். தனக்குன்னு எதுவும் வேணல. இந்த டாக்டர் பல்பு இருக்கார, அவர் ஒரு கட்டத்தில் சொன்னாரு அரசியல் கட்சியா தொடங்கிடுவோம். அரசியல் கட்சியா தொடங்கிடுவோம், தேர்தல் அரசியல் பங்கெடுப்போம், சட்டமன்றத்துக்குள்ள நுழைவோம். வேண்டாம். தர்ம பரிபாலன சபையும் எஸ்என்டிபி யோகத்தையும் ஊரெல்லாம் நிறுவி வெளிச்சம் தந்தார், விடுதலை தந்தார். அவரை யார் வந்து பார்த்தார்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தார். அறிவிப்பறத்தில் மட்டும் இல்ல, வர்க்கலைக்கு வந்தார். அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் ஜனார்த்தனன், கண்ணபெருமான் பேர் ஜனார்த்தனன், அங்க இருக்கிற கடவுளுக்கு பேரு ஜனார்த்தனன். கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டார். பலாமரத்துக்கு அடியில் வந்து உட்கார்ந்து இருந்தார். ஒரு மழை பெய்தால் வெயில் வந்தால் தாக்காமல் இருக்கி தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு குடிசை பட்டத்தில் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பெரிய மலை சிவகிரின்னு பேரு. வெள்ளக்காரனுக்கு உரிமை உள்ளது, அது அவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கினார். அங்கதான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரை சந்திச்சார். ரவீந்திரநாத் தாகூர் சந்திச்சிட்டு சொன்னார்.